గుడ్ మార్నింగ్ స్టూడెంట్స్ ఐ ఆమ్ యువర్ ఆర్కే సార్ స్పీకింగ్ నౌ కైండ్లీ టేక్ యువర్ టెక్స్ట్ బుక్ అండ్ సీ ద పేజ్ నంబర్ ఒన్ ట్వెంటీ ఎయిట్ వి హ్ టు కంటిన్యూ ది థర్డ్ పార్ట్ ఆఫ్ ది లెసన్ టెక్ బ్లూమర్స్ షో ఇంత టెక్ బ్లూమర్స్ పొరుత వెక్నాలజీ ఎంత వంద రెండు டிசேபிள்டு பர்சன்ஸோடைய வாழ்க்கையில் இம்பார்ட்டண்டாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒன்று வந்து ஆலிசா இன்னொன்று வந்து டேவிட் ஆலிசாவுடைய லைஃப் ஸ்டோரியை நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் டேவிடோடைய ஸ்டோரியை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ரைட் டேவிட் ஆஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் காயின்ஸ் ஆன் த ஸ்க்ரீன் தட் ஹீ யூஸஸ் வித் இசிஓ பாயிண்ட் ஐகேஸ் இப்போ டேவிட் கிட்ட கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி நாலு ஐகன்ஸ் இருக்குது இப்போ இப்போ பாருங்கள் இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய இந்த பட்டன்ஸ் தான் என்ன ஒவ்வொன்றையும் என்ன சொல்கிறோம் நம்ம ஐகான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஐகான்ஸை வச்சு இசிஓ பாயிண்டில் கேஸ் அதாவது ஒத்து பார்க்குறதுனால அவர் என்ன பண்ணுறாருனா அந்த சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறார் வென் டேவிட் ஃபஸ்ட்டு ட்ரைடு திஸ் அக்ஸஸ் மெத்தட் இஸ் ரெஸ்பான்ஸ் வாஸ் ஐ லைக் இட் இட் மேக்ஸ் மீ ஃபாஸ்டர் வென் கேன் ஐ ஹாவ் ஒன் டேவிட் வந்து அந்த இசிஓ பாயிண்ட்டை முத முதல்ல யூஸ் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணார் அப்படின்னா எனக்கு இது பிடிச்சிருக்கு ஐ லைக் இட் அப்படின்னாரு அண்ட் இட் மேக்ஸ் மீ ஃபாஸ்டர் இது என்னை ரொம்ப வேகமாக செயல்பட வைக்குது வென் கேன் ஐ ஹாவ் ஒன் எனக்கு இது எப்போ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவர் கேட்டார் நவ் டேவிட் யூசஸ் கிஸ் ஈசிஓ டூ அண்ட் ஈசிஓ பாயிண்ட் டு அக்ஸஸ் த கரிக்குலம் இப்போ டேவிட் வந்து கரிக்குலம் அப்படின்னா ஸ்டடீஸ் தான் இந்த ஸ்டடீஸை வந்து எதில் படிக்கிறாருன்னா இசிஓ டூலேயும் ஈசிஓ பாயிண்ட்லேயும் என்ன பண்ணிக்கிறாரு படிச்சுக்கிறாரு ஸ்டடி ஃபார் கிஸ் ஜிசிஎஸ்சி அது மட்டும் இல்லாமல் ஜிசிஎஸ்சி இவர் என்ன பண்ணுறாரு இதுலேயே படிச்சுக்கிறாரு அதுவும் இல்லாமல் ஆர்டர் ஃபுட் ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறதுனாலும் சரி அண்டு கம்யூனிகேட் பேசுறதுனால எப்போ வயலுக்கு ஈஸ் இஸ் இஸ் இன் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஆர்கியூ வித் கிஸ் பிரதர் ரெஸ்டாரண்டில் அண்டு ஆர்கியூ பண்ணுறது யார் பிரதர் கூட ரெஸ்டாரண்ட்ஸில் பேசுறதுலேயோ அல்லது அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துட்டு ரெஸ்டாரண்ட்ஸில் பேசுகிறது அது இல்லாமல் பிரதர் கூட ஆர்கியூ பண்ண சண்டை போகிறது ஸோ அத்தனை விஷயங்களுக்குமே இந்த இசிஓ பாயிண்ட்டை யார் யூஸ் பண்ணுறாருனா டேவிட் வந்து யூஸ் பண்ணுறாரு யூ நேம் இட் நேம் இட்னா இந்த இடத்துல யூ இட் நீங்கள் பார்க்குறீங்க டேவிட் கேன் கம்யூனிகேட்டி நீங்கள் பார்க்குறீங்க தானே டேவிட் பேசிட்டு தானே இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டேவிட் வில் நவ் யூஸ் கிஸ் ஈஸி ஓட் டு டு ஸ்பீக் இன் கம்ப்ளீட் சென்டென்சஸ் டேவிட் வந்து இப்போ ஈஸி ஓட் டு யூஸ் பண்ணி கம்ப்ளீட் அதாவது முழு வாக்கியத்தை பேசுகிறாரு அது இல்லாமல் எப்படின்னா வித் கரெக்டு சென்டாக்ஸ் சென்டாக்ஸ் மீன்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ் தான் அது நல்ல வாக்கியமைப்போடு என்ன பண்ணுறாரு பேசுகிறாரு இட் ஹேஸ் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஹி யூஸஸ் மீனிங்ஃபுல்லி அமன் அண்டு கமண்ட் சோசியலி அது இல்லாமல் நிறைய வார்த்தைகளை புதுசு புதுசாக அவர் யூஸ் பண்ணுறாரு அது இல்லாமல் சோசியலில் மீடியாஸில் வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணுறாரு அவர் கரெக்டாக இந்த வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறார் ஃபேஸ்புக் அந்த மாதிரி இருக்கு இல்லையா இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் சோசியலி க கமெண்ட்டுன்னு சொல்கிறோம் யூஸிங் த லாங்குவேஜ் of his பியர்ஸ் இது பியர்ஸ் அப்படின்னா தான் அதாவது தன்னை வயதை ஒத்த பசங்க கிட்ட என்ன பண்ணுறாரு இவர் இந்த ECO2 ஓ யூஸ் பண்ணி பேசிக்கிறார் தேர் பை பிகம் confident கான்ஃபிடென்ட் அண்டு காம்பிடென்ட்ஸ் கம்யூனிகேட்டர் அதனால் அதாவது இவருக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்து உருவாயிருக்கு கான்ஃபிடென்ட்னா ஒரு நம்பிக்கையான ஒரு பேச்சாளராகவும் அண்டு காம்பிடென்ஸ் காம்பிடென்ஸ்னால் ஒரு ஸ்கில்லடு நம்ம திறமை திறமை வாய்ந்த ஒரு பேச்சாளராக இவர் இருக்கார் டேவிட் ஆஸ் ரீசெண்ட்லி பீன் ஒர்க்கிங் ஆன் இடியம்ஸ் அது மட்டும் இல்லாமல் இத்தனை வார்த்தைகளை மட்டும் பேசுறது இல்லாமல் இடியம்ஸும் யூஸ் பண்ணி அவர் நல்லா பேச கற்றுக்கிட்டார் வித்து SLT எஸ்எல்டி அதாவது எஸ்எல்டினு இட்ஸ் கைண்ட் ஆஃப் அதை ரெஃபர் பண்ணி என்ன பண்ணுறாரு இந்த இடியம்ஸ் எல்லாம் பேசிக்கிறாரே இஸ் அ லேட்டஸ்ட் பீயிங் மம் ஹாஸ் காட் எ லாட் ஆன் ஹேர் பிளேட் அப்போ இது வந்து இடியம்ஸ் அப்படின்றதுனால இது வந்து டைரக்ட் மீனிங் கொடுக்காது அந்த மாதிரி ஒரு இடியம்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன பண்ணுறாரு ஸ்க்ரீன் மூலயமா ஓட விட்டு அது பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறாரு பேசுறதுக்கு ரைட் டேவிட் இஸ் ஆல்சோ அண்ட் அட்வொகேட் டு அதர் ஸ்டூடெண்ட்ஸ் வித் ஹூ யூஸ் ஏஏசி அது இல்லாமல் இந்த ஈசி டூ யூஸ் பண்ணுறதுனால டேவிட் வந்து மற்ற பசங்களுக்கும் இந்த மாதிரி ஏன்னா அவங்க ஸ்கூலில் இருக்கக்கூடிய மற்ற பசங்களுக்கும் என்ன பண்ணுறாரு இவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அண்டு சோ ஸ்டி தெம் ஹவு ஈஸி இட் அது இல்லாமல் இது ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது டு கம்யூனிகேட் யூஸிங் த ஏசி மெத்தட் ஸோ இந்த ஏசி மெத்தேடை யூஸ் பண்ணி இவர் என்ன பண்ணுறாரு மே எல்லாருக்கிட்டையுமே ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்கிறாரு